ஒரே தப்புல ஓஹோன்னு செட்டில் ஆகணும்னு ஆசைப்படக்கூடியவங்க சில பேர் இன்னும் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. தான் வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் நாம செட்டில் ஆகிற ரேஞ்சுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது, அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கிட்னியை வித்தாவது அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களும் இங்க அதிகமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கிட்னி கிட்னி எல்லாம் நீங்க ஒண்ணு விற்க வேண்டாம். உங்க ஆயுள் காலத்துல ஒரு 5 வருஷத்தை எனக்கு கொடுங்க, உங்களுக்கு வேண்டிய அளவு பணத்தை நான் தரேன்னு ஒத்தவன் வந்தா கிட்னியை டொனேட் பண்றாப்ல, பிளட்டை ரத்தத்தை தானம் செய்யறாப்ல, உங்களோட ஆயுள் காலத்தையும் தானம் செய்ய முடியும்னு இருந்தா அந்த மாதிரி ஒரு சூழல்ல என்னெல்லாம் இந்த உலகத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த பாரடைஸ் அப்படிங்கிற படம். யான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த அற்புதமான ஒத்தவங்களோட ஆயுள் காலத்தை இன்னொருத்தவங்களுக்கு டொனேட் பண்ணக்கூடிய இந்த அற்புதமான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவங்க. ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு உங்க டிஎன்ஏவோட ஓரளவு ஒத்து போற ஆயுள் காலத்தை வாங்கிக்கணும்னு நினைக்கிற டைம் லைன் ரிசிபியன்ட் சொல்லுவோம், ரிசீவர். ஆயுள் காலங்களை வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்களை கரெக்டா கண்டுபிடிச்சோம்னா அவங்களுக்கு ஆயுள் காலத்தை வாங்குறதுல விருப்பம் இருந்து இவங்களுக்கு ஆயுள் காலத்தை கொடுக்கறதுல விருப்பம் இருந்தா இந்த கம்பெனி உள்ள புகுந்து அந்த வேலையை செய்யும். இதுல என்ன பிரச்சனைனா, எப்படி ஒரு ஏ டைப் பிளட் குரூப்பை ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்க முடியுமோ அதே மாதிரிதான் இந்த ஆயுள் காலத்தையும் அவங்க டிஎன்ஏவோட ஓரளவு ஒத்து போறவங்க கிட்ட மட்டும்தான் எடுக்கவோ கொடுக்கவோ முடியும். இப்படி இங்க நிறைய பேர் அவங்களோட வயசை 50களிலயும் 60களிலயும் இருந்து நிறைய குறைச்சிருக்கிறாங்க. எப்படி நாம சொத்தை அடமான வச்சு கடை வாங்குறோமோ அதே மாதிரியே இன்கேஸ் என்னால இஎம்ஐயை கட்ட முடியலன்னா என் சொத்தை ஜப்தி பண்ணுங்க நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி ஆயுள் காலத்தையும் அடமான வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோவையே காட்டுறாங்க. அந்த இயான் கம்பெனியில சேல்ஸ் மேனேஜரா வேலை பார்க்கறான். எதுக்க, ஒரு பாவப்பட்ட குடும்பம், இன்னும் சிட்டிசன்ஷிப் வாங்கல, இந்த நாட்டுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அப்பாவுக்கு கடை வைக்கணும்னு பல வருடங்கள் ஆசை, 2-3 தங்கச்சிகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பையன் கிட்ட போய் உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் பண்ணக்கூடிய ஒருத்தர் கிடைச்சிருக்கிறாரு, உன்னோட ஆயுள் காலத்துல ஒரு 15 வருஷத்தை கொடுத்துடலாமே அப்படின்னு நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த பையன் முழிக்கிறான், எனக்கு இப்பதான் 18 வயசு வந்திருக்கு. ஆமாங்க, இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயுள் காலத்தை கொடுக்கவோ எடுக்கவோ முடியும். இவன் இப்பதான் இன்னைக்கு தான் 18 வயசு வந்திருக்கு, வந்ததும் பேசுறாங்க. இப்படி அது இதுன்னு பேசி 15 வருஷத்துக்கு ஒத்துக்க வச்சு டாக்குமெண்ட்லயும் கையெழுத்து வாங்கிட்டு வரான். வெளியில வந்தா அந்த ஏரியாவே எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த ஏரியால இருந்து அடுத்த ஏரியா பக்கம் போறான். ட்ரெயின்ல தான் வேலை பாக்குற கம்பெனிக்கு போய் இறங்கணும். இவன் கம்பெனிக்கு எதுக்கவே நிறைய பேர் ஆயுள் காலத்தை ஆட்டைய போடாதீங்கடா அப்படின்னு போராட்டம் பண்ணுவாங்க. தக்காளி எல்லாம் எடுத்து இவன் மேல வீசுவாங்க. அதையும் கண்டுக்காம நம்ம ஹீரோ போவாரு. அதோ ரவுண்டா ஒரு பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த இயான் கம்பெனி. அங்க வேலை பாக்குற ஒருத்தி உன்னை எவ்வளவு நேரமா கூட்டிட்டு இருக்கிறது, வா வா சட்டு புட்டுன்னு வா, இன்னைக்கு ஃபங்க்ஷன் உனக்கு தெரியாதா அப்படி அப்படின்னு கூப்பிட்டு கொண்டு போய் உள்ள உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சா அடுத்த சில நிமிஷங்கள்லயே இந்த வருஷத்துக்கான மிகச்சிறந்த எம்ப்ளாயி, த பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அவார்டே கொடுக்க கூப்பிடுறாங்க, பெருமைப்படுத்துறாங்க. இப்படி அவார்டு வாங்கின ஒரு 7-8 பேர் அங்க நிக்க, அப்புறம் இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் சிஇஓ வர சொல்றாங்க. ஒரு வயசான கிளவி வருது பாருங்க, இதுதான் இந்த கம்பெனியுடைய சிஇஓவா. வந்ததும் நம்ம ஹீரோக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க, வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னோட சொற்பொழிவை ஆத்து ஆத்துன்னு ஆத்த போது இந்த ஆத்தா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உயிரோட இருந்திருந்தா, மேரி கியூரி உயிரோட இருந்திருந்தா, மண்டேலா இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருந்திருந்தா, எப்பேற்பட்ட அற்புதமான விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள், நல்லவங்க, அவங்க எல்லாம் 100 வருஷம் உயிரோட வாழ்ந்திருந்தா இந்த உலகமே டெக்னாலஜியில எவ்வளவோ முன்னேறி போயிருந்திருக்கும். ஆனா அவங்க எல்லாம் பாவம் அல்ப ஆயுசுல இறந்து போயிடுறாங்க. ஒரு கால இந்த டெக்னாலஜி அவங்க இருந்த காலகட்டத்தில் இருந்திருந்தா அந்த மாதிரி மிகப்பெரிய அறிவியலாளர்களுக்கு நாங்க இலவசமாகவே ஆயுள் காலங்களை அள்ளி கொடுத்திருப்போம். இப்பயும் ஒன்னு கெட்டு போல, ஒரு 15 தலைசிறந்த விஞ்ஞானிகளை, நோபல் பரிசு வாங்கினவங்களை நாங்க இப்ப தேர்ந்தெடுத்து நம்ம சிட்டிக்கு பக்கத்து சிட்டியில வச்சு அவங்களுக்கு நாங்க ஆயுள் காலத்தை அதிகமா கொடுக்க போறோம். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுள்ல வாழ்ந்தாதானே நமக்கு டெக்னாலஜி கிடைக்கும் அப்படிங்கிறப்பல இந்த அம்மா பேசுது, எல்லாரும் கை தட்டுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த நோபல் பரிசு வாங்கின ஒரு 15 விஞ்ஞானிகளை அவங்களோட டிஎன்ஏவோட ஒத்து போறவங்க கிட்ட இருந்து ஆயுள் காலத்தை வாங்கி இவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கானுங்க. அந்த ஆபரேஷன் முடிச்சு அந்த விஞ்ஞானிகள் எல்லாம், அந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் எவ்வளவு இளமையோட சுத்திட்டு பாருங்க. அங்கேயே நர்ஸா ஒரு பய வேலை வைப்பான், டப்புன்னு கதவை சாத்தி விட்டு துப்பாக்கி எடுத்து ஆபரேஷன் பண்ணிக்கிட்ட அந்த 15 நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானிகளையும் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. கண்டா மணிக்க சொல்றான். ஆனா அங்க வேலை பாக்குற நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் கால கையில தான் சொல்றான். ஆனா ஆபரேஷன் பண்ணி ஆயுள் காலத்தை அதிகமா நீட்டிக்கிட்ட 60 வயசுல இருந்து 20 வயசுன்னு வந்த அந்த நோபல் பரிசு விஞ்ஞானிகள் அத்தனை பேரையும் தலையில சுட்டுக் கொள்றாங்க. இது பயங்கர வைரல் ஆகுது. ஃபங்க்ஷனை முடிச்சு அடுத்த நாளே இந்த தலைவலி வருது. ஆத்தா பார்த்து ஆடி போகுது, எப்படி இது நடந்துச்சுன்னு சுத்தி இருக்கிற எல்லா பேரையும் திட்டி தீர்க்குது. அதே சமயம் இந்த தாக்குதலுக்கு நாங்க பொறுப்பேத்துக்கிறோம் அப்படின்னு ஆடம்
அப்படிங்கிற ஒரு தீவிரவாத குரூப் பொறுப்பேத்துக்கிறாங்க. அந்த தீவிரவாத கூட்டத்துக்கு ஒரு தலைவி இருப்பா, அவளே பொறுப்பேத்துக்கிறா. ஆயுள் காலத்தை கொடுக்கலாம் வாங்கலாம்னு பெரிய ஆட்களை வச்சு சட்டத்தையே நீங்க திருத்தி இருக்கலாம், ஆனா எங்களை திருத்த முடியாது. இது அனைத்துமே ஏலபல மக்கள் கிட்ட இருந்து அவங்களோட ஆயுள் காலத்தை திருடி பணக்காரங்க நீண்டகால இளமையோட வாழ்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட யுக்தி. இதை ஒரு காலம் நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு அந்த அம்மா பேசுது. இந்த பக்கம் ஆத்தா, இதே மாதிரி எத்தனை ஆடம் தீவிரவாத குரூப்பை சேர்ந்தவங்க நம்ம கம்பெனியில வேலை பார்க்குறாங்களோ தெரியல, அவங்க எல்லாத்தையும் களையெடுக்கணும்னு சொல்ல அங்கதான் ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான். இவர் புது எம்ப்ளாயி, இந்த தாடிக்காரர். இதுக்கு முன்னாடி லோக்கல் போலீஸ்ல பல வருஷம் வேலை பார்த்துருக்கிறேன், அவர் களத்தில் இறங்குறார். எனக்கு பொறுப்பு கொடுங்க, இனிமே யார் இங்கே உள்ளே வந்தாலும் வெளியில் போனாலும் அவங்களோட ஃபுல் பேக்ரவுண்ட் டேட்டாவை வெரிஃபை பண்ணி அவங்கள பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு கால் எவனாவது சந்தேகப்படக்கூடிய ஆட்கள் உள்ளே இருந்தால் அவங்கள வேலையை விட்டு தூக்குறேங்கிறான் தாடி. அந்த அதிகாரத்தையும் கொடுக்குறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இவங்க புதுசாக வாங்கின ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, 7-8 மாடிதள்ளி மேலே இருக்கும். அங்கே போகிறான். போய் பார்த்தா மெழுகுவத்தி கேண்டில்ஸ் எல்லாத்தையும் பொருத்தி ஒரு அருமையான ரொமான்ஸ் டின்னரை ஹீரோ ரெடி பண்ணியிருக்கிறார். யார், நம்ம எம்ப்ளாயி ஆஃப் த இயர். இந்த மாதிரி எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்கேன்னு சொல்ல பொண்டாட்டி சந்தோஷப்படுறாங்க, வாழ்த்துறாங்க. இந்த அபார்ட்மெண்ட் ஒன்றும் அவ்வளோ பெட்டரா இல்லை, ஒரு ஆத்தங்கர ஓரமா லேக் வியூ ப்ராப்பர்ட்டி கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்றான். இதுக்கே நாம இன்னும் லோனை கட்டி பிடிக்கலங்குது அந்த அம்மா. லோன் தானே கட்டிக்கலாம், எம்ப்ளாயி ஆஃப் த இயர் வாங்கிட்டேன், எனக்கு அடுத்த தடவை இன்னும் பெட்டரா ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க, பார்த்துக்கலான்னு ரொம்ப கான்ஃபிடண்டா பேசுறான். குழந்தை குட்டி பிறந்தா இந்த அபார்ட்மெண்ட் பத்தாது இல்லை அப்படிங்கிறான். தம்பி, முதல் குழந்தைய பத்துப்போம், அப்புறம் அபார்ட்மெண்ட் மாத்துவோம் என்ன அப்படின்னு அந்த அம்மா பேசுது. உடனே ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறாங்க. ஒரு புழு பூச்சி உண்டாகாதான்னு பாக்குறாங்க. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு, பொண்ணை வீட்டு பக்கம் வர சொல்லியிருக்காங்க பொண்ணோட அப்பா அம்மா. போற வழியிலேயே சூப்பர் மார்க்கெட்ல வேண்டிய ஐட்டங்களை வாங்கிட்டு தான் பொண்ணும் மருமகனும் வீட்டுக்கு வராங்க. என்ன பிரச்சனைனா, மாமனாருக்கும் மருமகனுக்கும் செட்டே ஆகாது. எந்த வீட்டில் தான் செட் ஆகிருக்கு சொல்லுங்க, இந்த வீட்டில் செட் ஆகிறதுக்கு செட்டே ஆகாது. அவருக்கு இந்த ஆயுள் காலத்தை கொடுக்கறது வாங்குற இந்த டெக்னாலஜி மேலே சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் அதே கம்பெனியில் எம்ப்ளாயி ஆஃப் த இயர்னு வாங்கியிருக்கிறான். கிட்டத்தட்ட பல 100 வருடங்களை சேல்ஸ் டார்கெட்டில் இவன் அச்சீவ் பண்ணி தான் அவார்டு வாங்கியிருப்பான். இதெல்லாம் தப்புங்கிறாப்பில் மாமனார் பேசுவார். மருமகனும், ஒரு ஆளுக்கு இப்போ கேன்சர் இருக்குது, கேன்சர் வியாதியை குணப்படுத்துறதுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு இயான் மாதிரியான கம்பெனியை தவிர வேறு யார் இருக்கிறா? அவங்க ஆயுள் காலத்தில் ஒரு 10 வருஷத்தை விட்டுவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா போச்சு, சில பேருக்கு படிக்க காசு இருக்காது. என்ன எடுத்துக்கங்க, நான் கூட படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்ட வந்தான். என் ஆயுள் காலத்தில் ஒரு 5 வருஷத்தை கொடுத்து தான் என்னோட மேல் படிப்பையே முடித்தேன். ஏன் மாதிரியான கம்பெனி இல்லைனா நான் படிக்காத ஒரு தற்குறியா இருந்திருப்பேங்கிற மாதிரி நான் வேலை பார்க்குற கம்பெனிக்கு லாயலா சப்போர்ட் பண்றான். இதையெல்லாம் பார்த்ததும் வீட்டில் இருந்த லேடிஸுக குறிப்பா நம்ம ஹீரோயின் அதுக்கு இதுன்னு சொல்லி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. ஒரு வழியா பேசிட்டே வீடு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பில்டிங்ல இவங்களோட அபார்ட்மெண்ட் மட்டும் தீயில எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பார்த்து பதறாங்க, குபு குபுன்னு தீ பிடிச்சி எரியுதுங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதட்டப்படாத, இன்சூரன்ஸ் இருக்குல்ல, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலான்னு ஹீரோ தான் கொஞ்சம் ஆறுதலா பேசுறான். இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட போய் கேட்டா, நாங்க செக் பண்ணிட்டோம் மேடம், இந்த மின்சாரத்துல வயர் கொஞ்சம் முன்னப்பட ஐ தீ பிடிச்சிருக்கலாம், இல்ல ஏசில இருந்து தீ பிடிக்க வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அங்க கிடையாது. முதற்கட்ட விசாரணையில நீங்க பொருத்தி வச்சிருந்த மெழுகுவத்தியோ தீபமோ ஏதோ ஒண்ணுல இருந்துதான் தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இது நெக்லிஜியன்ஸ் சொல்லுவாங்க. பொறுப்பு இல்லாம நீங்க நடந்துகிட்டதுனால நடந்த விபத்துக்கு இன்சூரன்ஸ கிளைம் பண்ண முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இல்லையே, மெழுகுவத்தி எல்லாத்தையும் அணைச்சேனே அப்படின்னு கான்பிடென்டா சொல்றாங்க. ஆனாலும் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டதும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ பேங்க் உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கு, ஆனா அந்த சொத்தே இப்ப இல்ல, எரிஞ்சு போச்சு, இன்சூரன்ஸ் கிளைமும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால நீங்க பிணையமா கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜப்தி பண்ண வருவாங்கன்னு குண்ட தூக்கி போடுது அந்த அம்மா. பிணையா என்ன கொடுத்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பொண்டாட்டி சொல்லவே இல்லை. ஆக்சுவலா ஹீரோயின் ஹீரோவுக்கு தெரியாம பிணையா தன்னோட 40 வருடங்களை எழுதி கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ அந்த 40 வருஷத்தை ஜப்தி பண்றதுக்காக ஆட்கள் வருவாங்க. ஐ எம் சாரின்னு அந்த அம்மா அதிகாரி கையை விரிச்சிருது. இவ அப்படி பாத்திரிக்கிட்டே இவங்க வெளியில போவாங்க. போற வழியில பார்த்தா போலீஸ்காரங்க வந்து நிக்கிறாங்க. நீங்க ஓடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க பிணையா கொடுத்த அந்த 40 வருஷத்தை ஜப்தி பண்றவர எங்க கஸ்டடியில் இருக்கணும்னு போலீஸ் வேற ஹீரோயின கூட்டு போயிடுது. நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு ஹீரோ ஆறுதலா பேசுறான். முதல் வேலையா தன்னோட முதலாளிய மாட்ட போய், ஆதா அப்படி ஆயிப்போச்சு, எனக்கு 1.5 கோடி ரூபா வேணும்னு வந்து நிக்கிறான். அந்த அம்மா, உன் டீடைல்ஸ் கொடு, என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதுங்க. இவனும் ரொம்ப கான்பிடண்டா காத்திருக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது. இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய நிறைய இன்வெஸ்டர் வந்து நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு ப்ராஃபிட்டையே நீங்க பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, லாபத்தை எல்லாத்தையுமே அடுத்து ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு ஆராய்ச்சிக்கே போடுறீங்க, இது சரியில்லைங்கிறாங்க. ஆனா ஆராய்ச்சி தான் நம்ம கம்பெனியை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு, ஆராய்ச்சி முக்கியங்குது அத்தா. அது சரிங்க, ஆனா இப்போ நினைச்சா கூட நம்ம கம்பெனி நல்ல ப்ராஃபிட்ல நல்லபடியா போக முடியும். டிஎன்ஏ டெஸ்ட் அதுக்கப்புறம் இந்த குடுக்கல் வாங்கல்னு கரெக்டா தானே இருக்குன்னு பேசினா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி டிஎன்ஏல பொருந்தினா மட்டும்தான் ஆயுள் காலத்தை கொடுக்கவோ வாங்கவோ முடியும்
அப்படிங்கிற டெக்னாலஜி தான் இந்த லெவலில் இருக்கு. டிஎன்ஏ பொருந்தணுங்கிற அந்த கண்டிஷனையே உடைக்கணும். டிஎன்ஏ பொருந்துதோ இல்லையோ ஆயுள் காலத்தை யார் வேணாலும் கொடுக்கலாம் வாங்கலாங்கிறாப்ல நாம டெக்னாலஜியை வளர்க்கணும், அப்பத்தான் அதுல வெற்றின்னு சொல்ல முடியுங்கிறாப்ல ஆத்தா சொற்பொழிவு ஆத்துனா பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தி அது அவசியம் இல்லாத 95% பேருக்கு காமனான டிஎன்ஏ பேட்டர்ன் தான் இருக்கு. ரொம்ப ஈஸியா மார்க்கெட்ல பொருந்தக்கூடிய ஆயுள் காலத்தை கொடுக்கக்கூடிய ஆட்களை கண்டுபிடிச்சிடலாம். மீதி இருக்கிற 5% பேருக்கு தான் ரொம்ப ரேரான டிஎன்ஏ பேட்டர்ன். அவங்களுக்கு பொருந்தக்கூடிய டிஎன்ஏ இருக்கிற ஆயுள் காலத்தை கொடுக்க நினைக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். 1-2 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரேரா இருக்கிற ஒரு 5% நாம ஏன் பணத்தை வேஸ்ட் பண்ணணும்? நீங்களும் அந்த 5% ஒருத்தவங்க தான். அதனால நீங்க கொஞ்சம் பார்ஷியலா செயல்படுறீங்களோன்னு தோணுது. கம்பெனியோட நலனை பாருங்க, உங்க நலனை பார்க்காதீங்கன்னு ஆத்தாவையே ஆஃப் பண்றாப்ல இங்க ஒருத்தி பேசுறான். இப்ப தெரியுதா ஏன் இந்த அம்மா இன்னும் 60களிலேயே இருக்குன்னு? இவங்க அந்த 5% ரேரான குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்களோட ஒத்து போற டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறது சிரமம், அந்த 1,00,000 ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது சிரமம். அதனாலதான் அவங்க இன்னும் கிளவியாவே இருக்கிறாங்க போல. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வக்கீல கூட்டிட்டு யான் கம்பெனியில தான் பொண்டாட்டிய பார்க்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ரெகுலேஷன்ஸ் படி ஜப்தி பண்ண பிறகுதான் நீங்க உங்க மனைவியை பார்க்க முடியுங்கிறாங்க. இவனுக்கோ பயங்கர கோபம், போங்கடா நீங்களும் அது இதுன்னு சொல்லிவிட்டு இவனே உள்ள ஓடி வருவான். பொண்டாட்டியா ஓடி வருவான். நடுவுல ஒரு பாடி கார்டு இவனை அடிச்சு போட்டு அப்படியே பிடிச்சிருவாங்க. நல்லா பாத்துக்கங்க, இவங்க தான் நம்ம ஆத்தாவோட பாடி கார்டு. ரொம்ப சீன் போடாத, கையை நொறுக்கிடுவேன்னு மிரட்டுது. அப்புறம் வக்கீல் தான் வந்து பொண்டாட்டிக்கு ஆபரேஷனு பாத்திரத்தான் செய்வான், கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க எனக்கு கெஞ்சுவாங்க. சரி நான் அம்மா மன்னிச்சு விட்டுரும். ரிசப்ஷன் சைட்ல உட்காந்துருப்பான். இந்த பக்கம் பார்த்தா ஒரு சேர்ல உட்கார வச்சு நம்ம ஹீரோயினோட தொடையில 3 ஊசியை குத்துறானுங்க. இப்படி குத்தி தான் ஆயுள் காலத்தை உறிஞ்செடுப்பாங்க போல. கொஞ்ச நேரத்தில் அவ மயக்க ஊசி போட மயங்கிடுறா. அதுக்கப்புறம் அந்த 3 ஊசியை குத்தி ஆயுள் காலத்தை உறிஞ்சி எடுத்துட்டானுங்க. இவ உடம்புல இருந்து எடுத்ததை நம்ம பார்த்தோம். ஆனா யாருக்கு அந்த ஆயுள் காலத்தை கொடுத்தாங்கிறத நமக்கு காட்டல. அபார்ட்மெண்ட் வேற இப்படி ஆயிப்போச்சு. இருந்த கொஞ்சம் அந்த பணத்தை வச்சு ஒரு 1-2 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருப்பாங்க. ஒரு கமர்ஷியல் ஹோட்டல் தான் தங்கியிருக்கிறாங்க. ஆயுள் காலத்தை எடுத்தாச்சே, இன்னும் இவ வயசாகலையே நீங்க யோசிக்கலாம். அவ்வளவு உடனே ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஒரு 2-3 நாள் ஆகும். முத நாள் தூங்கி எந்திரிச்சதும் லைட்டா முதுமை தெரியும். அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சதும் முதுமை அதிகமாக தெரியும். அதே சமயம் அந்த பக்கம் ஆத்தா கூட்டு விட்டதா சொல்லி ஹீரோவா வர சொல்லிருப்பாங்க. வீரதிகாரி ஒருத்தவங்க பார்த்து, வாழ்த்துக்கள்ப்பா, உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, 30,000 ரூபாய் சம்பளம் அதிகமா கிடைக்கிறப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொமோஷனா யாருக்கு வேணும்? என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து ஆயுள் காலத்தை உருகுனதே இந்த கம்பெனி தான். இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்காக நான் வேலை பார்க்க மாட்டேன்னு தூக்கி போட்டு போயிடுறாங்க. போற வழியில அந்த அம்மாவை பார்ப்பான், பேச விட மாட்டாங்க, கொஞ்சம் ஒத்து பார்ப்பான். ஆத்தா முகத்துல புதுசா ஒரு பொலிவு தெரியும், வயசு கொஞ்சம் இறங்கினாப்புல தெரியும். இவனுக்கு இப்ப சந்தேகம் வருது. ஒரு கால் தான் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து புடுங்கின ஆயுள் காலத்தை இவ எடுத்துக்கிட்டாலோ அப்படின்னு யோசிக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா முழுசா முதுமையில கிளவியாய் நிக்கிற நம்ம ஹீரோ என்ன காட்டுறாங்க, மேக்கப் பிகப்பும் போட்டு பார்த்தாக்குள்ள 60 வயசு கிளவி மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துலயே நான் உன்னை காதலிக்கிறேன்னு இவன் ப்ரொபோஸ் பண்ணுவான். ஆனா அவங்க இதை ஏத்துக்க மாட்டாங்க. பாரு, உன்னையும் என்னையும் பாரு, நாம ரெண்டு பேரும் இனி ஒன்னா வாழ்றது சாத்தியமே இல்ல. தயவு செய்து என்ன என் பிறந்த வீட்டுல கொண்டு போய் விட்டுரு, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. தயவு செய்து இங்க இருந்து போ, நீ என்ன இப்படி பார்க்க வேண்டாம் சொல்லி புருஷனையும் விரட்டி விடுறாங்க. புருஷன் போன பின்னாடி வயிற்று வலியில ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, வயிற்று வலியில துடிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்க்ல இவன் கோவமா போய் உட்காந்துருப்பான். அங்க ஒரு பொண்ணு வரும், வாண்டடா பக்கத்துல வந்து எடுத்துக்கிறியா அப்படின்னு என்னத்தையோ விக்குதுங்க. பேக்குள்ள என்னத்தையோ வச்சிருக்கு, அதை விக்குது. ஓபன் பண்ணி காட்டுது. போதை பொருளை விக்குதா இல்ல இந்த வருடங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட குறைய கள்ளச்சந்தில விக்குதா அப்படின்னு தெரியல. இவன் திட்டி விட்டுருவான். அதுவே குழந்தை கிடையாது, ஆக்சுவலி ஒரு பெரிய பொண்ணு தான். ஆனா ஆயுள் காலத்தை கொடுத்து, ஆயுள் காலத்தை கொடுத்துல, ஆயுள் காலத்தை நிறைய பேர்ட்ட இருந்து வாங்கி அதோட வயசை இன்னும் குறைச்சு குழந்தை ரேஞ்சுக்கு வந்துருது. ஆக்சுவலா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடாதுங்கிறது சட்டம். ஆனாலும் அவ சின்னவளா இருக்கான்னா கள்ளச்சந்தையில இதெல்லாம் சாத்தியம். குழந்தை உருவத்துல இருந்தாதான் இவ பண்ற தொழிலுக்கு சரியா இருக்குமே என்ன செய்யறா போல. அதே சமயம் அந்த பக்கம் ஹீரோயினா ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்காங்க. இங்கதான் அதிர்ச்சிகரமான இன்னொரு விஷயத்த ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலா வருஷத்தை உருகும் போது ஜப்தி பண்ணும்போது இவங்க வயித்துல கரு இருந்திருக்குங்க. இந்த மாதிரி ஆயுள் காலத்தை குடுக்கறது வாங்குறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா வயித்துல இருக்கிற கரு களையிறது ரொம்ப சாதாரணமா. அதை டாக்டர் அங்க எடுத்து சொல்றாங்க. கேட்டதும் ஹீரோ ஆடி போறான். வீட்டுக்கு கூட்டு போகாத, என்ன எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுன்னு கேட்க ஹீரோவும் வேற வழி இல்லாம கொண்டு போய் இறக்கி வர்றாங்க. பெத்தவங்க வந்து பார்த்து அழுகுறாங்க. ஹீரோ இறங்கி வருவான். நீ வீட்டுக்குள்ள வரணும்னு அவசியம் இல்ல, என்னை பத்தி யோசிக்கவும் வேண்டாம், உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்பங்கார, இப்ப தெரியுதா உன் டெக்னாலஜி மக்களை எப்படி சுரண்டுதுன்னு இப்ப தெரியுதா அப்படின்னு கத்துவார். ஹீரோ கோவத்தோடயே வருவான். ஏதாவது பண்ணி தான் பொண்டாட்டிக்கு மறுபடியும் இழந்த அந்த வருஷத்தை திருப்பி கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்க்கிறான். அந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு அசால்ட்டா போய் சிகரெட் வாங்கி அடிச்சுட்டு இருக்கு. அவங்க கிட்ட போய் பேத்து பேசுறான். இந்த மாதிரி மேட்டர் எடுத்து சொல்லி என் பொண்டாட்டிக்கு ஜப்தி பண்ண அந்த வருடங்களை திருப்பி கொடுக்கணும், கண்டிப்பா இயான் கம்பெனி ஒத்துக்காது, ஏன்னா கம்பெனியுடைய சிஇஓ தான் ஆட்டையை போட்டுருக்கதே. கள்ளச்சந்தையில யாராவது ஆபரேஷன் பண்ணுவாங்களா, இழந்த அந்த வருடங்களை கொடுப்பாங்களான்னு விசாரிக்கிறான். ஒவ்வொரு ஆளையா போய் மீட் பண்றான். கடைசியில
ஒரு டாக்டர் அதுக்கு ஒத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். டாக்டர் இன்னும் நேரில் பார்க்கல, அவரோட காண்டாக்ட் கிடைச்சிருக்கு ஃபோனில், அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறார். இதெல்லாம் நமக்கு விஷுவலாக காட்ட மாட்டாங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். நம்ம ஹீரோ ஆத்தாவோட ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டே போவாப்ல, அது ஒரு சமாதி இருக்கக்கூடிய ஏரியாவில், ஒரு இடுகாடுன்னு சொல்லுவோம்ல அந்த பக்கம் போய் நிற்குது. யாரோ வேண்டப்பட்டவங்களோட பாடியை இங்கே புதைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே தனியாக வந்து சோகத்தில் நிற்குது இந்த அம்மா. ஹீரோ முகமுடியை போட்டுட்டு அந்த அம்மாவை போய் பிடிக்க போவான். பார்த்தா முழுசா மாறி நிற்குது ஆத்தா. இருந்தாலும் மயக்க மருந்து இருந்து அவங்கள மயக்கமடைய செய்ய முயற்சி பண்ணுறான். ரொம்ப போராட வேண்டி இருக்கு. கடைசியாக ஒரு கட்டத்தில் அடிச்சிடறாங்க. மயக்க மருந்து அடிச்சு வண்டியில் ஏற்றி அங்கேருந்து கூட்டு போகிறான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் டாக்டர் அம்மா வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே. இப்பயும் அந்த வேலையை தான் பார்க்குது. பொதுவாக ரெண்டு ஷிஃப்டெல்லாம் பார்க்கும். இனிமேல் பார்க்க முடியுமா? 60 வயசு ஆகி போச்சுல்ல, கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யணும் கூட வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க. ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். எவ்வளவோ சொல்லி பார்ப்பா அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் இழந்தந்த வருடங்களை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னதும் முழிக்கிறாங்க. என்னால் முடியும், என் கூட வா, என்னை நம்பு அப்படின்னு கூட்டு போகிறாங்க. ஒரு பால் அடைஞ்ச ஷெட்டு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போய் ரெண்டு பேரும் மகுமூடி போட்ட நிலைமையில் போய் காட்டினா உள்ள ஒரு பொண்ணு கிடக்குது. பார்த்துட்டு இவங்க வெளியில் வராங்க, ஒன்றும் பிரிபடலை. ஹீரோ சொல்கிறான், உங்ககிட்ட இருந்து 40 வருஷத்தை ஆட்டையை போட்டது என் கம்பெனி சிஇஓ அந்த கிழவி தான். பாரு இப்போ இளமையோட எப்படி இருக்கான்னு பாரு. நான் ஒரு டாக்டர்கிட்ட எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த நாட்டை கடந்து பக்கத்து நாட்டுக்கு வர சொல்லியிருக்கிறார். அங்கே போனதும் நமக்கு லொக்கேஷன் கிடைக்கும். அவர்கிட்ட இவளை கூட்டிட்டு போயிட்டா இழந்த வருடத்தை திருப்பி கொடுத்துருவாரு. இதுக்கெல்லாம் கள்ளச்சந்தையில் ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்றான். இவங்க ஸ்டார்டிங்ல ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் அது இதுன்னு பேசி கன்வின்ஸ் பண்ண பார்க்கறான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பாடி கார்டை நம்ம தாடிக்காரன் கரெக்ட் பண்ணணும்னு பார்க்கறான். அவங்க பிரிடு வைக்க மாட்டாங்க. காணாம போனவளை கண்டுபிடிக்கிறது எப்படி, யார் கடத்திட்டு போயிருப்பா அப்படின்னு பார்த்தா லோக்கல் சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல நம்ம ஹீரோ தான் கடத்திட்டு போயிருக்காங்கிறது தெரிய வருது. ஹீரோவோட போனை ட்ராக் பண்றது சாத்தியம் இல்லை, ஏன்னா அவன் எம்ப்ளாய் ஆஃப் த இயர் வாங்கினவன், போனை நேரம் எடுத்து தூக்கி போட்டிருப்பான். ஆனால் ஹீரோயினை கூட்டு வந்திருக்காங்கல்ல, ஹீரோயினை ஃபோனு இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கல, லொக்கேஷன் அவங்க ஹீரோயினோட லொக்கேஷனை வச்சு டார்கெட் பண்ணி பிடிக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ உன் ஃபோனை இங்கேயே போட்டுரு, இங்கேருந்து நம்ம பக்கத்து நாட்டுக்கு போகணும், ஒரு கப்பலில் போகணும்னு. அப்பயும் இந்த அம்மா ஒத்துக்காது. உடனே என்ன பண்ணுறான், அவங்கள ஒத்துக்க வைக்கணுன்றதுக்காக முகமுடியை கழட்டிட்டு போய் கடத்தின அந்த அம்மா முன்னாடி போய் நிற்கிறான். இப்போ முகத்தை பார்த்தாச்சு, இப்போ நீ வேண்டான்னு சொல்லி அந்த பொண்ணை விட்டாலும் நான் ஜெயிலுக்கு போகிறது உறுதி, ஜெயிலுக்கு போகிறதுன்னு ஆகிப்போச்சு, உனக்காக ஜெயிலுக்கு போகிறேனே அப்படிங்கிறான். இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறதுனால அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க, அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் கம்பெனி ஆளுக ஒரு பெரிய படையோட உள்ள வரான். போலீஸ் கிட்ட எல்லாம் இதை பத்தியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாமா, போலீஸை கூப்பிட்டுருக்கலாமேன்னு தாடி பேசுனா அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு லேடி பேசுறான், பாடிகார்டு லேடி. உள்ளே போய் பார்க்குறாங்க, பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ஆல்ரெடி எஸ்கேப், பின்னாடி ஒரு பாத் டப், அதுக்குள்ள அந்த அம்மாவை போட்டு கடத்தி கூட்டு போறாங்க. இந்த பக்கம் அரசாங்கத்துக்கு தெரியாம நிறைய செக்யூரிட்டி சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. பாயா காஃபி சாப்பிட்டு வருவோன்னு லேடி தாடியை கூட்டு போகுது. ரெண்டு பேரும் காஃபி சாப்பிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் லேடி ஒரு பயங்கரமான ஒரு உண்மையை சொல்லுது. ஆக்சுவலா இவங்க நீங்க பாக்குறீங்கல்ல, ஒரு 40 வயசு இளமையில பாக்குறீங்க. இந்த அம்மா நம்ம கிளவி மாதிரியே 60 வயசுக்கு மேல இருந்தவ, ரொம்ப லாயலா வேலை பாக்குறதுனால இவளோட டிஎன்ஏவோட பொருந்தக்கூடிய ஒரு ஆளை கண்டுபிடிச்சு ஆயுள் காலத்தை எடுத்து இவளுக்கு கொடுத்து இளமையா வச்சிருக்கிறா கிளவி. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அரண்டு போறான். இனிமே என் கூட கடலை போட பார்க்க மாட்டேன் இல்ல அப்படின்னு சொன்னா இனிதான் ரொம்ப கடலை போடுவேங்கிறான் தாடியும். அதுக்குள்ள அந்த பக்கம் கப்பல்ல இவங்க கடல் கடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதே சமயம் பக்கத்துல ஒருத்தவங்க சோசியல் மீடியால போறதுக்காக போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோல பேக்ரவுண்ட்ல இவங்க இருக்கிறது தெரிய வரும். கரெக்டா கண்டுபிடிச்சு தாடி போட்டு கொடுத்துறான். கப்பல்ல இவங்க போற இடம் தெரிஞ்சிருது. எங்க போய் இவங்க இறங்க போறாங்களோ அதே இடத்துல இவங்களுக்கு முன்னாடியே ஒரு பெரிய படம் வந்து நிக்குது, போலீஸ் படம் வந்து நிக்குது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, ஏன்னா இன்னொரு நாடு இல்லையா, டப்புன்னு அங்க இருக்கிற கம்பெனி ஆட்கள் இங்க வந்துட முடியாது. இன்னொரு நாட்டு போலீஸ்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போட்டோஸ் எல்லாம் வந்துருச்சு. எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிக்கும் போது இங்க ஒரு குடும்பம் இருக்கும், குழந்தை குட்டியோட அப்பா அம்மா போவாங்க. அவங்களை மிரட்டி அந்த அப்பங்காரனை தன்னோட வேனை ஓட்ட சொல்லி உட்கார வச்சிருவார். பின்னாடி பாத் டப் இருக்கும். பாத் டப்புக்குள்ள கடத்தப்பட்ட அந்த அம்மா நம்ம ஹீரோயின் உட்படுத்திருப்பாங்க. போலீஸ்காரங்க ஒவ்வொரு ஆளும் மூஞ்சியும் செக் பண்ணி பாக்குறாங்க, ஏன்னா அவங்க கிட்ட தான் போட்டோ இருக்கே. சரி நம்ம ஹீரோ எங்கன்னு பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி செக்அப் தாண்டி அங்கிட்டு போயிருப்பான். யாரை வச்சு, அந்த அம்மாவை வச்சு. குழந்தையோட முகத்துல துப்பாக்கியை வச்சு மிரட்டி அந்த பக்கம் செக்கிங் முடிச்சு அவங்க கிளியர் ஆவாங்க. ஆனா இந்த பக்கம் அப்பங்காரனை சந்தேகப்பட்டு பின்னாடி என்ன இருக்கு காட்டுன்னு ஒருத்தர் வந்து நிப்பார். திறந்து பார்த்தா பாத் டப் இருக்கும், ஆனா கட்டி வைக்கப்பட்டிருக்கும். உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் அவங்க சத்தம் போட விடாம அவங்களை கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா இவர் பதட்டப்படுறத வச்சு செக்யூரிட்டிஸ் எல்லாம் பாத் டப்பையே கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணி காட்டு, இந்த அட்டைக்குள்ள இருக்கிற குஷனை எல்லாத்தையும் எடுத்து காட்டு அப்படின்னு வாங்க. அப்ப உயரதிகாரி வருவார். என்ன இங்க பரபரப்பா இருக்கேன்னு விசாரிப்பாரு. இல்ல இவன் ரொம்ப பதட்டமா இருக்கான், அதனாலதான் எல்லாத்தையும் செக் பண்ணு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவுத்து காட்டுறாங்கிறேங்கிறா. உடனே அவரு, இல்ல துப்பாக்கி முனையில என்ன நிக்க வச்சு இதுவரை யாரும் கேள்வி கேட்டது இல்ல, அதை பார்த்ததுதான் அப்படியே பதட்டமா இருக்குன்னு வாப்ல. உடனே உயரதிகாரி, இதுக்குதான் துப்பாக்கிய பொதுமக்கள் முன்னாடி நீட்டாதங்கிறது, துப்பாக்கி அந்த பக்கம் போடியா அப்படிங்கிறார். சார் மன்னிச்சிருங்க, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு அமைச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் கிளம்பி ஆளடம் மட்டும் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்த பின்னாடி அவங்களோட போனை எல்லாத்தையும் பிடுங்கி உடச்சு போட்டு அவங்களோட கார் டயரையும் சுட்டு பஞ்சர் ஆக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதுல இந்த அம்மாவுக்கு பெருசா உடன்பாடு இல்லை.
இருந்தாலும் ஹீரோக்காக ஒத்து வராங்க. ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க. டாக்டரோட லொகேஷன் வரும் வரும்னு காத்துட்டு இருக்காங்க. அப்போ ஆத்தா, நீங்க யாரு நினைச்சு என்ன கடத்துறீங்கன்னு எனக்கு ஒரு புரியல. நான் யான் கம்பெனியோட சிஇஓட பொண்ணு அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுது. ஆத்தாவை கடத்தினதா நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா கடத்தப்பட்டது ஆத்தா இல்ல, ஆத்தாவோட பொண்ணுங்கிறது இப்போ தெரிய வருது. ஆனா அவன் நம்ப மாட்டேங்கிறான். இல்ல இல்ல, நீ போய் சொல்ற அப்படின்னு அடிச்சு பேசுறான். பல பலன்னு பேசாதன்னு உள்ள தள்ளி கதவ முடியறான். ஒரு கால் அந்த பொண்ணு சொல்றது உண்மையா இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு அப்பாவிய நாம டார்ச்சர் பண்றோமோ அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. எது எப்படியோ இங்க வச்சு பேச வேண்டாம், இருட்ட போது, நமக்கு ஒரு இடமான இடம் தேவை அப்படின்னு தேடி போறாங்க. போய் பார்த்தா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பழைய பில்டிங் ஒண்ணு கிடைக்குதுங்க. ஒரு காலத்துல சுற்றுலாத்தலமா இருந்திருக்கு, இப்போ எல்லா சுற்றுலாவையும் மூடிட்டாங்க போல. சரி, அங்க செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணி அங்க செட்டில் ஆறாங்க. திரும்ப திரும்ப நான் அவங்க பொண்ணு அவங்க பொண்ணுன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. இதனாலேயே பிரச்சனை அதிகமாகுது. டேப்பை போட்டு வாய முடலான்னு பார்த்தா ஹீரோயின் விட மாட்டேங்கிறாங்க. கோமாங்கிருந்து போயிடறாங்க ஹீரோயின். இவ வேற குளிக்கணுங்கிறா. சரி, குளிச்சத்துல ஏட்டமேனு கை கட்ட அவுத்து விட்டுட்டு பாத்ரூம் பக்கம் போய் அவங்கள குளிக்கிறதுக்காக அலோவ் பண்ணுவான். அங்க ஒரு கைப்பிடி லூசா இருக்குங்க, அதை விருட்டு எடுத்து நம்ம ஹீரோ தலையிலேயே ஓங்கி ஒரு போடு போட்டு எஸ்கேப் ஆடுவான். பின்னாடியே வெட்டிட்டே வருவான். அதுக்குள்ள காட்டுக்குள்ள பூந்துடுறான். அந்த பக்கம் தண்ணியா இருக்கும், அந்த ஏரியால போய் போத்துன்னு விழுந்துருவான். ஆழமான பகுதி, விட்டா செத்துருவா போல. ஆனா அந்த இடத்துல தான் யதார்த்தமா நம்ம கிளவி அங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். யாரு, நம்ம ஹீரோயினை சொல்றேன். இவ கஷ்டப்படுறத பார்த்ததும் ஒரு கம்ப கொடுத்து அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கி ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தி குளிக்க வச்சு அவளை ரெடி பண்ணியாச்சு. அவ குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் ஒன்னு நோட் பண்ணுவாங்க. இடுப்பு பகுதியில அந்த மூணு தொடையிலயோ இடுப்புலயோ மூணு குத்து குத்துவாங்க, ஊச்சி குத்துறாப்புல. அந்த தடம் இருந்தாதான் ஆயுள் காலத்தை கொடுத்துருக்காங்க இல்ல வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த தடம் எதுவுமே இவங்க கிட்ட இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பொண்ணு சொல்றாப்லயே இது ஆத்தா இல்ல ஆத்தா பொண்ணு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுதுங்க. அதையும் புருஷங்கிட்ட சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, பொண்ணாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா அம்மா உன்னோட டிஎன்ஏ மேட்ச்னா பொண்ணும் டிஎன்ஏ மேட்ச் ஆகத்தானே இருக்கணும். அதனால பொண்ணோட ஆயுள் காலத்தையே நம்ம எடுத்துப்போம். பொண்ணு மேல அக்கறை இருக்கும். அதனால திருடுன அந்த 40 வருஷத்தை அந்த அம்மா தான் பொண்ணுக்கு கொடுத்துரும். கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்றான். அதுக்குள்ள அந்த பக்கம் கம்பெனி ஆட்கள் இந்த புது நாட்டுல வந்து இறங்கிட்டாங்க. இன்னும் நிறைய ஆயுதப்படை ஆட்களை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த பக்கம் பார்த்தா தூங்கிட்டு இருந்த நம்ம ஆட்களை துப்பாக்கி முனையில சில பேர் பிடிக்கிறாங்க. நல்லா ஒத்து பார்த்தா தெரியும், ஆடம்ங்கிற அந்த தீவிரவாத குரூப்ல ஒரு ஆள் இருப்பான்ல, 15 நோபல் பரிசு வாங்கினவங்களையே சுட்டு கொள்ளுவான் பாத்தீங்களா, நர்சா இருந்து அவன் இங்க வந்து நிக்கிறான். துப்பாக்கி முனையில அவங்களை பிடிக்கிறான். ஆடம் தீவிரவாத அமைப்போட தலைவி துப்பாக்கி முனையில நாங்க பிடிச்சு வச்சிருப்போம்ன்றாங்க. எதிர்பார்த்தாப்லயே கம்பெனி வந்துருச்சு. ஹீரோ வெளியில வரான். அந்த அம்மா எங்க? அந்த அம்மா வர சொல்ல அந்த அம்மாட்ட தான் பேசவே நடப்பிடிக்கிறான். அந்த அம்மாவும் வெளியில வருதுங்க. எஸ், ஆத்தா வருது, இளமையோட வருது. உன் பொண்ணை துப்பாக்கி முனையில என் பொண்டாட்டி பிடிச்சு வச்சிருக்கா, ஒழுங்கா என் கூட தனியாவா, இல்ல உன் பொண்ணை கொண்டுடுவோம்னு மிரட்டுறாங்க. இவளும் சரி வரோன்னு ஒத்துக்கிட்டு 2 ஸ்டெப் இப்படி போடுவாங்க. அதுக்குள்ள பாடிகார்டு லேடி நில்லு, ஆமா எங்க முதலாளி அம்மா வர்றது உனக்கு எப்படி தெரியும், யார் உனக்கு அவங்க வர்ற மேட்டரை சொன்னா அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புறாங்க. அதே சமயம் நம்ம தாடிக்கார இருந்தால உண்மையை சொல்ல போனா அவன் இந்த ஆடம்ங்கிற தீவிரவாத அமைப்போட ஆளு. ஒரு கால் அந்த பக்கம் சொல்லுவோம், யாரு நம்ம ஆடமோட தீவிரவாத தலைவி இருக்கிறாள்ல, அவ சொல்லுவா. ஒரு கால் நாம நம்ம ஹீரோ வச்சு போற இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆலேனா பிளான் பி நம்ம தாடிக்கார பய அந்த அம்மாவ சுட்டு கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் தாடி இந்த பக்கம் பிளான் சொதப்புதுன்னு புரிஞ்சுக்கிட்டு துப்பாக்கி இந்த பக்கம் திருப்பி டப்பு டப்பு டப்புன்னு சுடுவாருங்க. யார, ஆத்தாவ. உடனே லேடி தாடியவே சுட்டு கொண்டுடும். தான் முதலாளி அம்மாவுக்காக தனக்கு பிடிச்ச அவனையே சுட்டு கொண்டுடும். அப்புறம் ஆத்தாவை பிடிச்சி தர தர இழுத்து கொண்டு போய் வெளியில போவாங்க. அதுக்குள்ள உள்ள இருந்தும் துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. தீவிரவாத குரூப்புக்கும் கம்பெனி ஆளுகளுக்கும் நடுவில் பயங்கரமான சண்டை. ஹீரோ அங்கிருந்து பதறி அடிச்சு ஓடி ஆடுவான். அவன் எங்கெல்லாம் ஓடுறானோ எல்லா பக்கமும் துப்பாக்கி சண்டைகளும் எல்லா பக்கமும் இழப்புகளும் இறப்புகளும் ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி மேலே வந்தா 1-2 பேர் பாடிகார்டா நிப்பானுங்க. அவங்களையும் கம்பெனி ஆட்கள் பாம்பு போட்டு கொண்டுடுவானுங்க. இன்னும் ஒருத்த மட்டும் தான் மிஞ்சி இருப்பான். அவன் கூட சண்டை போட்டு கத்தி எடுத்து அவனை குத்தி ஓடியாந்து பொண்டாட்டியை காப்பாற்றுவான். அப்போ பொண்ணுகாரி செத்துப்போன தான் கண்ணு முன்னாடியே நடக்கிற முதல் கொலை, அதை பார்த்து பதறி போய் அந்த ஆளுக்கு உசுர் இருக்கான்னு போய் செக் பண்ணுவான். அவளையும் இழுத்துட்டு உயிர் வாழ ஆசை இருந்தா என் கூட வாமா அப்படின்னு கூட்டு போறாரு நம்ம ஹீரோ. பின்னாடி வேன் இருக்கு, வேன்ல ஏறுங்க சொல்லி திறந்து விட்டுட்டு இவன் முன்னாடி போய் உட்காருவான். டப்புனு பார்த்தா உயிர் இருக்கான்னு பார்க்க போன அந்த பொண்ணு கூடவே அவன் கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்துட்டு வந்திருப்பான். ஒழுங்கா நான் விட்டுரு இல்ல சுற்றுவேன் சுற்றுவேன்னு மிரட்டுவான். ஆனா நம்ம ஹீரோயினோ அவசரப்படாத தாயி, அவசரப்படாதன்னு பக்கத்துல வரும்போது டப்பு டப்பு டப்புன்னு சுடுவாங்க. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம சுடுவா. ஆனா நல்ல வேலை தோட்டாதுல இருக்காது காலி துப்பாக்கி. எத்தனை தடவை இவளை சாகடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா எல்லா தடவையும் பாவம் பார்த்து விட்டா நம்மளையே இறக்கம் இல்லாம சுடுறாளே அப்படின்னு சொல்லி கோவத்துல போய் நங்குன்னு மூஞ்சில ஒரு குத்து, சும்மா வேன்லயே நங்கு நங்குன்னு முட்டை வச்சிருவான். அப்புறம் உடிச்சு மேல ஏத்தி விட்டுட்டு வண்டியில கிளம்பி போவாங்க. அதே சமயம் அந்த பக்கம் யாரெல்லாம் செத்து போய் கிடக்கா, ஆதம் குரூப்போட தீவிரவாத தலைவி அங்க செத்து போய் கிடக்குறாங்க இல்லையா, அது வரைக்கும் எல்லாத்தையுமே பாடிகார்டு லேடி பாத்துக்கிட்டு இருக்கா. இங்கிட்டு வண்டியில வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இப்பதான் ஃபைனலா நமக்கு நாம கடத்திட்டு வந்தது அம்மா இல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு, இவளை எங்கேயாவது இறக்கி விட்டுட்டு நம்ம போயிடலாம்னு பேசுவான். ஆனா நம்ம ஹீரோயின் விடுறதா இல்ல,
அதெல்லாம் முடியாது, எல்லாம் தெரிஞ்ச பின்னாடி நீ ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கறாங்க. இவ்வளவு இறக்கத்தோட இருக்காதங்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச பின்னாடியா? என்ன எல்லாம் தெரிஞ்ச பின்னாடினா, ஆக்சுவலா அந்த தீவிரவாத அமைப்போட தலைவி வந்தாங்கல்ல, அவங்க ஒரு உண்மையை சொல்லியிருப்பாங்க. அந்த சீனை சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் அது. அது என்னன்னா, ரொம்ப நேச்சுரலா ஒரு தீ விபத்து நம்ம ஹீரோட வீட்டுல நடக்கல, அந்த தீ விபத்தை நிகழ்த்தினது நம்ம பாடிகார்டு லேடி. தீ பிடிச்சாதான் இவ பிணையா எழுதி கொடுத்த அந்த 40 வருஷத்தை ஜப்தி பண்ண முடியும். சோ தீ விபத்து இயற்கையில கம்பெனி காரங்களை வச்சுதான் அந்த ஆத்தா செஞ்சிருக்கா. இது ஒன்னா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகக்கூடிய இன்னொருத்தர், ஒரு கால் இந்த பொண்ணு ஆயுள் காலத்தை கொடுத்தா அதை வாங்குறவர்னு லிஸ்ட்ல முதல் இடத்துல ஒருத்தவர் இருக்கிறார், ஒரு பணக்காரர். அவரை போட்டிக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரையும் கொன்னிருப்பா ஆத்தா. அப்பதான் அவங்களுக்கு அந்த ஆயுள் காலம் கிடைக்கின்றதுக்காக இது எல்லாத்தையுமே லேடி பாடிகார்டு இருக்கால அவளை வச்சுதான் செஞ்சிருப்பாங்க. இதுல இவங்களோட கரு வேற கலந்து போச்சு இல்லையா, ஹீரோயினோட கரு. எல்லாத்துக்கும் காரணமானவ அவ. இதுக்கப்புறமா அவளை நான் சும்மா வரதா இல்ல, என் வயித்துல இருந்த கரு கலந்து போச்சு. நாம என்ன அவளோட பொண்ணை கொல்லவா போறோம், 40 வருஷத்தை எடுக்கத்தான் போறோம். பொண்ணு மேல அக்கறை இருந்தா அவ கொடுத்துட்டு போகட்டும் அந்த 40 வருஷத்தை அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஹீரோ இல்ல இல்ல இது அநியாயம், ஒரு அப்பாவிய போய் நாம இப்படி செய்யக்கூடாதுன்னு பேசுவான். இதுல காண்டானவங்க வண்டியை நிப்பாட்டி கத்தி எடுத்துட்டு ஒழுங்கா கீழே இறங்குன்னு மிரட்டுவாங்க. அவன் இறங்க மாட்டான், அவசரப்படாதேன்னுவான். இவங்க கழுத்துல கத்தி வச்சிருவாங்க. இப்ப நீ இறங்கல, சங்க எடுத்துட்டு நானே செத்து போவேன், இறங்கு அப்படின்னு கட்டின புருஷனையே இறக்கி விட்டுறாங்க. ஏன்னா அவன் ரொம்ப எப்படி கதை மாறுதுன்னு பாருங்களே, அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆயுள் காலத்தை எடுத்து கொடுப்பேன் கொடுப்பேன்னா இந்தம்மா முடியாது முடியாதுன்னுச்சு. ஆனா இப்போ இவங்க எடுப்பேன் எடுப்பேங்கிறாங்க, ஆனா அவன் முடியாது முடியாதுங்கிறான். அவனை இறக்கி விட்டுட்டு இவங்க விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டு போறாங்க. டாக்டர் கூட ஆல்ரெடி லொகேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க, அதனாலதான் அந்த லொகேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழி அந்த இடத்துக்கு போயிட்டா டாக்டர், டாக்டரோட ஒரு சின்ன படனு எல்லாமே இருக்குங்க. பின்னாடி கிடக்கிறவங்களையும் வலுக்கட்டாயமா இழுத்து கொண்டு போறாங்க பொண்ணு. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு பஸ் வந்து நிற்கும். அந்த பஸ்ல சின்ன பசங்க அது இதுன்னு ஏகப்பட்ட ஏழை குடும்பத்து வாழ்த்தை சேர்ந்தவங்க எல்லாம், ஏழை குடும்ப ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குறாங்க. இவங்க அத்தனை பேருமே ரெஃப்யூஜின்னு சொல்லுவோம், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதிகளா வருவாங்கல்ல, அந்த அகதிகள் கேம்ப்ல இருந்து கொண்டு வர ஆட்கள். இவங்க எல்லாரோட உடம்புல இருந்தும் ஆயுள் காலத்தை திருட்டுத்தனமா திருடுறாங்க, திருடி கள்ளச்சந்தையில விக்கிறாங்க. இது எல்லாம் தெரிஞ்சுமே திருடி விக்கக்கூடிய அதே டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் போய் ஆபரேஷன் முடிச்சுட்டு வெளியில வராங்க. இதையெல்லாம் பார்த்தோம் அவங்க பெருசா சஞ்சலப்படல, எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்றாப்புல இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆத்தாவோட பொண்ணை அந்த பக்கம் எங்கேயோ போய் ஒரு ரோட்ல இறக்கி விட்டுருப்பாங்க, அது தட்டு தடுமாறி நடந்து போய்கிட்டு இருக்கும். ஒரு லாரிக்காரர் தான் வந்து பார்த்து காப்பாத்துவாரு. ஹீரோவோ அந்த அகதிகள் கேம்பை பார்த்து மிரண்டு போறாரு. அத்தனை பேரையும் நாம எப்படி இந்த ஞாயிற்றுக்கிழமையான ஆட்டுக்கறி சாப்பிடறதுக்காக ஆடுகளை மந்தையில அப்படி ஒன்னா கட்டி வச்சிருப்போம், அதே மாதிரி இங்க ஆட்டு மந்த மாதிரி அகதிகள் மந்தையவே நடத்திட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததும் ஹீரோ பொங்கி எழுகிறான். அந்த பக்கம் நம்ம பாடிகார்டு லேடி ஒரு வழியா பொண்ணை காப்பாத்தியாச்சு. சரி, ஆத்தா இறந்துருச்சான்னு பார்த்தா இறக்கலங்க, புல்லட் ப்ரூப் ஜாக்கெட் போட்டிருக்கு, அதனால தோட்டா அவங்க உடம்புல இறங்காம காப்பாத்தப்பட்டிருக்காங்க. இதுல என்ன குத்துனா, முதலாளி அம்மா செத்து போச்சுன்ற கோபத்துலதான் தான் லவ் பண்ற அந்த தாடிய லேடி சுட்டிருக்கும். இப்போ இது எல்லாத்துக்கும் முத்துப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வேலை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்ல. போதும், உங்களுக்காக வீட்டை எரிச்சது போதும், உங்களுக்கு முன்னாடி போட்டிக்கு இருந்த ஆட்களை கொன்னது போதும், இதுக்கப்புறம் நான் இந்த வேலை செய்யறதா இல்ல, ஆள விடுதா என்ன, உன் வேலையை வேண்டாம் ஒன்னு வேணாம்னு தூக்கி போட்டுட்டு லேடி அங்கிருந்து கிளம்பிடுறா. 2-3 நாள் ஆகும் இல்லையா அந்த மூப்பு தெரியறதுக்கு. பொண்ணுக்கு இப்போ அப்படியே மூப்பு தெரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கிளவி ஆயிட்டு இருக்கிறா. பக்கத்துல அம்மா ஆறுதலா உட்காந்து எல்லாம் பேசி, ஒன்னும் பிரச்சனை இல்லதாயி, உன் இளமையை நான் கொடுக்குறேன், 40 வருஷத்தை நான் கொடுக்குறேன்னு பேசுதா? பேசல. சரி, அப்படித்தான் பேசல, 40 வருஷத்துல 20 வருஷத்தை நீ வச்சுக்க, 20 வருஷத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படி பேசுதா? அப்படியும் பேசல. கூடிய சீக்கிரம் உன்னோட டிஎன்ஏவுக்கு ஏத்தாப்புல ஆயுள் காலத்தை டொனேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை நான் கண்டுபிடிக்கிறேன், அதுவரை உசுரை கையில பிடிச்சிட்டு நீ இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு அசால்ட்டா போதுங்க. பொண்ணுக்கு வருஷத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட அவளுக்கு இறக்க வரல பாத்தீங்களா, பொண்ணுக்கே அவ்வளவுதான் மரியாதை. என்ன ஊர்ல இருக்கிற மித்த மனுஷங்களை இவ எப்படி பாப்பான்னு யோசிச்சு பாருங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ பிரெக்னண்டா இருக்கிறாங்க, அவங்க விருப்பப்பட்டபடியே குழந்தை குட்டின்னு வாழ போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கூட இல்ல, வேற ஒருத்தன் கூட அவங்க சந்தோஷமா இருக்கிறத ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாக்குறான். நாம வாழ நினைச்ச வாழ்க்கை சரி அவளாவது வாழட்டுமேன்னு விட்டுட்டு விறுவிறுன்னு வந்து வண்டியில ஏறான். என்னடா எந்த வண்டியில ஏறான்னு பார்த்தா ஆடம் தீவிரவாத குரூப்புக்கு இப்ப நம்ம ஹீரோ தான் தலைவன். ஏன்னா தலைவி அங்க சுடப்பட்டு செத்து போயிட்டா இல்லையா, அகதிகள் கேம்ப், மக்கள் படக்கூடிய கஷ்டம், திருட்டு மார்க்கெட்ல மக்களை எப்படி மந்தைகளா பயன்படுத்துறாங்கன்னு இது எல்லாத்தையும் பார்த்து பொங்கி இருந்து இந்த தீவிரவாத கூட்டத்துக்கே தலைவன் ஆயிட்டான். இவன் இப்ப எதிர்க்கிறது ரெண்டு, ஒண்ணு லீகலா சட்டத்தையே திருத்தி லீகலா நடந்துகிட்டு இருக்கிற தான் வேலை பார்த்த கம்பெனியை எதிர்த்து போராடணும், இன்னொன்னு சட்டத்துக்கு புறம்பா லோக்கல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதுல கள்ளச்சந்தையில அவங்க திருடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல, அதையும் தடுக்கணும். அதற்கான நம்ம ஹீரோவோட போராட்டம் தொடரும்.